அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், இந்த பதிவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராமர் பாலம் பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ராமர் பாலம் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது சீதையை காப்பாற்ற இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் ராமரால் கட்டப்பட்டது அப்படின்னு தான் நம்மளில் பலருக்கும் தெரியும். ஆனால் ராமர் பாலம் ராமனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் தாண்டி பல மர்மங்கள் உள்ளடக்கியது அப்படின்னு நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும். ராமர் பாலம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றின பல கருத்துக்களும் கதைகளும் பலவிதமாக வெளிவந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வெளிவர எல்லாமே அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ராமர் பாலம் உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு பல ஆய்வுகளும் நடத்தப்பட்டிருந்துச்சு. அது கூட அது உண்மைதான் அப்படின்னு அமெரிக்க விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமர் பாலம் இயற்கையாகவே உருவாச்சா இல்லை மனுஷனால் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஆய்வில் இந்த ராமர் பாலம் மனுஷனால் தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு அற்புத பாலம் அப்படின்னு சான்றுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் இந்த ராமர் பாலம் தொடர்பான பல ஆய்வுகள் இன்றளவுக்கும் நடந்துட்டே தான் வந்துட்டுருக்கு. சரி, இன்றைய காலகட்டத்தில் ராமர் பாலம் குறித்து அதன் மீது தொடரப்படுற பல்வேறு ஆய்வுகளை பற்றியும் பார்த்துட்ருந்தோம். ஆனால் இதிகாச வரலாறில் ராமர் பாலம் பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை வால்மீகி ரொம்பவும் விரிவாக ராமாயணத்தில் சொல்லியிருப்பார். இப்போது ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் சொன்ன உண்மை தகவலை சுவாரஸ்யம் கலந்த கதைகளமாக பார்க்கலாம். இந்தியாவினுடைய இணையற்ற பக்தி காவியம் தான் ராமாயணம். பல மொழிகளில் பல வகை ராமாயணங்கள் வழக்கத்தில் இருந்தாலும் எல்லா ராமாயணங்களுக்கும் மூலமாக இருக்கிறது வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணம்தான். சமஸ்கிருத மொழியில் சாசுவதமான புகழுக்குரிய காவியம் ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் யுத்தகாண்ட பகுதியில் அத்தியாயம் 22 சேது பந்தனம் அப்படிங்கிற பிரிவில் ஸ்ரீ ராமபிரானினுடைய வானர சேனைகள் கூடி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலத்தை கட்டிய தகவல்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. வானர சேனைகளுடைய உதவியுடன் 34 கிலோமீட்டர் தூரம் இருக்க பாலத்தை 103 சிறிய குன்றுகளை இணைச்சி 5 நாட்களில் கட்டி முடிச்சிருக்காரு ராமபிரான் அப்படின்னு சொல்லப்படுது. 7000 ஆண்டுகளை தாண்டிய இந்த பாலம் உண்மையானதா இல்லையா அப்படிங்கிற வாத பிரதிவாதங்களை சந்திச்சிட்டும் இன்றளவும் வந்துட்டுருக்கு. ராமர் எப்படி பாலத்தை கட்டினாரு, அதுக்கு வானர சேனைகள் எப்படி உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற சுவையான புராண கதை வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் அவங்கள இலங்கையில் தான் சிறை வச்சிருக்கான் அப்படிங்கிறத ஹனுமன் மூலமாக ராமர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே இந்தியாவில் ராமேஸ்வர முனையை அடைஞ்சு இலங்கையை அடையிற வழியை பற்றி யோசிச்சிருக்காரு ராமர். கடலின் மீது ஒரு பாலத்தை அமைச்சா மட்டும்தான் இலங்கையை அடைய முடியும் அப்படிங்கிறதுனால கடலில் ஒரு பாலம் அமைக்க விரும்பினார். ஆனால் பொங்கி வர அலைகள் மீது பாலம் கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால கடல் அரசனை வணங்கி கடல் அலைகளை ஓய்ந்திருக்க செய்யும்படி வேண்டியிருக்காரு. வருணனும் சற்று தாமதிக்கவே கோபம் கொண்ட ராமபிரான் வில்லினை எடுத்து வருணனுடன் போர் செய்ய ஆயத்தமானார். உடனே வருண பகவான் நேரில் தோன்றி ராமபிரானிடம் தாமதத்துக்கு மன்னிப்பையும் கேட்டிருக்காரு. கடல் அலைகளை ஓய்ந்திருக்கும்படியும் செஞ்சார். அலைகள் இல்லாத கடல் மேலே வானர சேனைகள் எல்லாமே பாறைகளை கொண்டு வந்து போட்டு பாலம் கட்ட தொடங்கினாங்க. இந்த பணிக்கு தலைமை பொறுப்பேற்றாரு ஹனுமான். கடலில் போடுற பாறைகள் எல்லாமே நீரில் மூழ்கி மறைஞ்சு போச்சு. இதனால் கடல் பாலம் கட்டுற பணி தாமதமாச்சு. அப்போது ராமபிரானுடைய ஆணைப்படி வானரங்கள் கொண்டு வர பாறைகள் இறுதியாக நலன் அப்படின்ற வானரத்தினுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டுச்சு. நலன் கடலில் வீசிய பாறைகள் எல்லாமே அப்படியே மிதந்து நின்றுச்சு. இதனால் பாலம் கட்ட பணி விரைவாக வானர சேனைகள் எல்லாமே சந்தோஷமடைஞ்சாங்க. ஹனுமன் வலக்கையால் கொண்டு வந்த பாறையை நலன் இடக்கையால் வாங்கி வீசுறத பார்த்த ஹனுமன் சினம் கொண்டார். இதனால் பாறைகளை தானே போட தொடங்கியிருக்காரு. ஆனாலும் அந்த பாறைகள் எல்லாமே நீரில் மூழ்க ஆரம்பிச்சுது. ஹனுமனை நெருங்கிய ராமர் நல்ல காரியத்தில் ஈடுபடும் போது பெரியவர் சிறியவர் அப்படின்ற பாகுபாடு கூடாது அப்படின்னு அறிவுறுத்தி நலனிடம் பாறைகளையும் கொடுக்க சொன்னார். நலன் அதனுடைய நண்பரான நீலனும் இந்த பணியில் உற்சாகமாக ஈடுபட்டுச்சு. இந்த விதமாக பணிகள் நடந்து வந்தபோது நலன் எரிஞ்ச பாறைகள் மட்டும் மிதப்பதை கண்ட லக்ஷ்மணர் அதன் காரணம் என்ன அப்படின்னு ராமர் கிட்ட ஆச்சரியத்தோடு கேட்டிருக்காரு. இதற்கு ராமர் ஒரு கதையையும் சொல்லியிருக்காரு. மதவேந்திரர் அப்படின்ற மகஞானி ஒரு சூரிய கிரகணத்தப்போ நீரில் முங்கி கிரகண தோஷ நிவர்த்திக்காக நீராடிட்டு இருந்தார். அப்போது அங்கு வந்த நலன் அப்படின்ற இந்த குட்டி வானரோ மகிழ்ச்சி அடைந்தார்.
செஞ்சது. பிறந்ததிலிருந்தே சேட்டிகள் செஞ்சு பலரையும் அவதிக்குள்ளாக்குற இயல்பு கொண்ட இந்த வானரம் நலன் நீராடி கொண்டிருந்த ஞானியை கண்டதுமே அது உற்சாகமாகி குளத்துல கரையிலிருந்த கற்களை எல்லாமே வீச தொடங்கியிருக்கு. அது முங்கும்போது உண்டாகிற சத்தமும் சாரலும் கண்டு சிரிச்சு மகிழ்ந்திருக்கு. இதனால முனிவரால மந்திரங்களை முறையா உச்சரிக்க முடியாம போனது. அந்த வானரத்தை விரட்டுறதுக்காக பலமுறை விரட்டியும் நலன் போகல. ஞானிக்கு கோபம் எழுந்தாலும் அதை அடக்கிட்டாரு. மந்திரம் சொல்லும்போது கோபம் கொண்டு சாபம் விட்டா மந்திர சக்தி குறைஞ்சிடும் அப்படிங்கிறது ஐதீகம். இதனால இனி நீ எரியற கற்கள் தண்ணீருக்குள் மூழ்காம மிதக்கும் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை தொடர்ந்திருக்காரு அந்த மகாஞானி. அதன்படி நலன் எரிந்த கற்கள் எல்லாமே மிதக்க தொடங்கியிருக்கு. கல்லு மூழ்காம சத்தம் வராம போனதுனால சுவாரஸ்யம் குறைஞ்ச நலன் அங்கிருந்து சென்று விட்டது. அன்று முதல் நலன் எரிகிற எந்த கல்லும் மிதக்கும் அப்படிங்கிறதுனாலயே இந்த பாலத்துடைய பணிகள் ஒழுங்கா நடக்குது அப்படின்னு ராமர் விளக்கினாரு. இப்படி வானர சேனைகள் கூடி கண் தூங்காம கடமை செஞ்சு 5 நாட்கள் செய்து வந்தனம் அப்படிங்கிற ராமர் பாலத்தையும் கட்டி முடிச்சாங்க. மிதக்கிற அந்த அழகிய பாலத்தை கொண்டு ராமபிரான் மகிழ்ந்து வருண பகவான் தனக்கு பரிசளித்த நவரத்ன மாலையையும் நலனுக்கு அளிச்சாரு ராமர் அப்படின்னு வால்மீகி ராமாயணம் தெரிவிக்குது. ராமாயணத்தில் சொல்லப்படுற இலங்கை இன்றைய இலங்கை தீவை தான் குறிக்குது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. இதை மறுத்து இந்தியாவில் ஒடிசாவில் இருக்க லங்கையே ராமாயணத்தினுடைய இலங்கையாக கொள்பவர்களும் இருக்காங்க. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் காணப்படுவது ராமர் பாலம் அப்படின்னு அழைக்கப்படுறதும் ஆழம் குறைந்த திட்டுக்களே வானர படைகளால் அமைக்கப்பட்ட பாலம் அப்படின்னு சிலர் கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய மையப்பகுதியில் நுவர் எலியா அப்படிங்கிற நகருக்கு பக்கத்தில் இருக்க சீத்தை எலிய அப்படின்னு அழைக்கப்படுற இடம்தான் சீத்தையை சிறை வச்ச அசோகவனம் அப்படின்னும் சிலர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ராமர் பாலம் 18,400 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு அண்ணா மற்றும் சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா இலங்கை இடையே தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரை கடற்பகுதியில் 13 மணல் தீடைகள் இருக்கு. இது ராமர் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் அப்படின்னு இதிகாசங்களில் கூறப்படுது. இந்த பாலம் ஆதாம் பாலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் இந்த பாலம் வெறும் கற்பனை தான் அப்படின்ற வாதமும் ஒரு பக்கம் இருந்து வருது. இந்த நிலையில் ராமர் பாலம் குறித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுடைய சென்னை பல்கலைக்கழக மாணவர்களும் ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் ராமர் பாலம் 18,400 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2004வது வருஷத்தில் ஏற்பட்ட சுனாமியின் போது கூட ராமர் பாலம் எந்த சேதமோ அடையலை அப்படின்னு அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2004வது ஆண்டு ஏற்பட்ட சுனாமி போன்று 700 ஆண்டுகளுக்கு முன்பும் ஒரு சுனாமி ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதில் பல அதிர்ச்சி தகவல்கள் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதனிடையே ராமர் பாலம் மனிதர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்க சயின்ஸ் சேனல் தெரிவிச்சிருக்கு. இந்தியா இலங்கை நடுவேயான இந்த பாலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்க கற்கள் சுமார் 7,000 ஆண்டுகள் பழமையானவை அப்படின்னும் அமெரிக்க சயின்ஸ் சேனல் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் 30 மைல்கள் நீளமானது அப்படின்னும் அங்கே மணல் திட்டுக்கள் உருவாகி இருக்கிறது உண்மைதான் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மணல் திட்டுக்கள் கற்களால் பாலம் அமைக்கப்பட்ட பிறகுதான் உருவாகி இருக்கு அப்படின்னும் மணல் திட்டுகளுடைய வயசு சுமார் 4,000 ஆண்டுகள் தான் அப்படின்னும் அமெரிக்க சயின்ஸ் சேனல் தெரிவிச்சிருக்காங்க.